வாட்டர் பாட்டில் வாங்குறோம், தண்ணி குடிக்கிறோம், பாட்டிலை திருப்பி கொடுத்தா 5 ரூபாய் காசு. சிப்ஸ் பாக்கெட்டும் வாங்குறோம், சிப்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கெட்டை திருப்பி கொடுத்தா 5 ரூபாய் காசு. ஐ பாரா, இது நல்லா இருக்கே அப்படின்னு வியக்கத்தக்க செய்தியா இருந்தாலும், அயோத்தியில ராமர் கோவிலை சுற்றி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு காசை திருப்பி கொடுக்கிற இந்த ஸ்கீமுக்கு பல விமர்சனங்களும் எழுந்திருக்கு. செய்தி என்ன, விமர்சனங்கள் என்னங்கிறத தொடர்ந்து விரிவா பார்க்கலாம். அயோத்தியில பாலராமர் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பக்தர்கள் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு. இதனால அயோத்தியில சேரும் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்கணுங்கிறதுக்காக த கபடிவாலா அப்படிங்கிற வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு இனிஷியேட்டிவா தொடங்கி இருக்காங்க. டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற டெபாசிட் ரீஃபண்ட் ஸ்கீம் தான் இவங்க இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கும் போது டெபாசிட்டும் கொடுத்து வாங்கணும், பட் அந்த ப்ராடக்ட்டை திருப்பி கொடுக்கும் போது டெபாசிட்டை நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே ஸ்கீம் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. வாட்டர் பாட்டிலோ சிப்ஸ் பாக்கெட்டோ நம்ம 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா டெபாசிட் கட்டி வாங்க போறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த கவரையும் பாட்டிலையும் திருப்பி கலெக்டிங் சென்டர் எங்க இருக்கோ அங்க போய் கொடுத்தோம்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு 5 ரூபாயை நமக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. கொடுத்த காசை திரும்பி வாங்கணுங்கிறதுக்காகவாவது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸையும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் திரும்பி கொண்டு போய் ஒப்படைப்போம். இதனால அந்த பகுதியில பிளாஸ்டிக் கழிவுகள் சேர்றது குறைக்கப்படும் அப்படின்னு தான் இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. பட் இந்த விஷயத்துக்கு பொதுமக்கள் தங்களோட விமர்சனங்களையும் தெரிவிக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட்டை அந்த கவரோட காசுக்கும் சேர்த்துதான் நாங்க வாங்குறோம், அப்போ அது திருப்பி கொடுக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கான காசு தானே நீங்க திருப்பி கொடுக்கணும், எதுக்காக எக்ஸ்ட்ராவா காசு வாங்கி அது திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விகள் கேக்குறாங்க. இதற்கு பதிலா வெளிநாடுகள்ல வச்சிருக்கிற மாதிரி ரிட்டர்ன் வெண்டிங் மிஷின், அதாவது நம்ம ப்ராடக்ட்டை ஒரிஜினல் காசுல தான் வாங்குவோம், பட் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை திருப்பி கொடுக்கும் போது அதற்கான காசை அந்த மிஷின் ரீஃபண்ட் பண்ணும். இந்த மிஷினை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவைப்படுற இடங்கள் எல்லாத்திலயும் மூடிய நிலைமையில இருக்கிற குப்பை தொட்டிகளை வைக்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. சோ இந்த விஷயத்துக்கு உங்களோட பரிந்துரை என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.